சென்னை போலீஸ் உள்ளதோடு 2024 இருகந்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி நிமலன் பால்பண்ணை உரிமையாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணம் 195A கிழக்கு மாகாணத்தில் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவர் அத கடன் கட்டணம் தெரியலான்றான் வேறு எவரேனும் நபர்கள் இக்கட்டளையை மீறுவது சந்தனைக்குரியவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறேன். நன்றி. நான் போலீஸோட காயத்து போட்டு சொல்லுவேன், உங்களை பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு, எல்லாரும் வந்து போட்டு காயத்து போட்டு போயிருவாங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் தான் பெற வேணும், நான் சொல்லும் வரைக்கும் தயவு செய்து வெளியில வராது. கயிற்சி போட்டு தான் ஒரு முடிவு சொல்லணும். நீங்க ஒரு முருகவில் ஏற்படுத்தணும்னா நீங்க உடனே போய் ஏற்படுத்துங்க. மக்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் ஐயா. மக்கள் நீங்க தனியா செய்வா, மக்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் ஆறாவது சுதந்திர தினம் என்று அழைக்கப்பட்டு இன்றைய நாள் இலங்கையிலே பல இடங்களிலே மிக காலகோலமாக கொண்டாடப்படுகிறது. உண்மையிலே இது 76வது ஒரு கரி நாளாகத்தான் தமிழ் தரப்பு இந்த நாளை பார்க்கின்றோம். அதுக்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டிலே 76 வருடங்களாக தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய நிலத்திலே நாங்களே எங்களை ஆட்சி செய்யக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. நாங்கள் அஹிம்சை வழியிலே போராடி அதனை தொடர்ந்து நாங்கள் ஆயுத வழியிலே போராடி நாங்கள் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் அஹிம்சை வழியிலே அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி ஜனநாயக வழியிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்திற்கு தான் சுதந்திரம் கிடைத்திருக்கே தவிர இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த உண்மையை சர்வதேச அரங்குக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கைக்குள் வசிக்கும் இலங்கை ஆட்சி மாறி மாறி இந்த நாட்டை நாசமாக்கி ஆட்சி செய்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்றதுக்காக இன்று நாள் நாங்கள் 76வது இந்த சுதந்திர தினம் என்று அழைக்கப்படும் இந்த கரிநாள் அன்று கல்லடி பாலத்திலே இருந்து காந்தி பூங்கா வரைக்கும் ஒரு பேரணி ஒன்றை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம். இந்த பேரணியானது குறிப்பாக காணாமாக்கப்பட்டோருடைய சங்கம், சிவில் சமூகங்கள், மத தலைவர்கள், ஏனைய பல்கலைக்கழக மாணவர்கள், கால்நடை சங்கம் இவ்வாறு கட்சிகள் பலரும் இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம். இது இலங்கை தமிழரசு கட்சி தனியே செய்கிற ஒரு போராட்டம் இல்லை.
இன்று இந்த போராட்டத்துக்கு எதிராக பழமை போலவே போலீசார் 14 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்திருந்தார்கள். நீதிமன்ற தடை உத்தரவிலே இருந்தது விபர் மைதானமும் காந்தி பூங்காவுக்கும் நடக்கும் அரசாங்கத்துடைய நிகழ்வுகளுக்கு பாதிப்பில்லாத வகையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க சொல்லி, ஆனால் இன்று காலையிலே போலீசார் இயந்திரத்துக்கு வருகை தந்து போலீஸ் ஆர்டினன்ஸுக்குள்ளே நீங்கள் பேரணியாக போனால் உங்களை கைது செய்வதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்திருக்க என்று சொல்லப்பட்டது. அத்தோடு இன்று இந்த தடை உத்தரவு கிடைக்கப்பட்ட எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் மற்றது இந்த சங்கங்கள் இருக்கிறவர்களுடைய பேர் பட்டியலே இன்று கலந்து கொண்டவர்களும் நானும் எங்களுடைய முன்னாள் மாநகர சபையினுடைய மேயர் சரவணபவன் ஐயாம் தான் அந்த பேர் குறிப்பிட்டவர்களுடைய பட்டியல் எவராரும் பாதர் ஜெகதீஷ் கூட பேருந்தார் இல்ல பேர் குறிப்பிட்டப்படவர் அதாவது தடை உத்தரவு எனக்கும் சரவணபவன் ஐயாக்கும் எதிராகத்தான் எடுக்கப்பட்டிருந்தது. ஏனையவர்கள் இன்று சமூகம் அளிக்க இல்லாத காரணத்தால் இன்று எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுடைய கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கையும் சற்று அச்சுறுத்தல் காரணமாக கொஞ்சம் வந்தவர்களும் கூட அச்சுறுத்தலின் காரணமாக கொஞ்சம் ஒரு அச்சத்திலே இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து நாளைய தினம் வழக்குகள் எதுவும் போடப்படுமா இருந்தால் அந்த வழக்குகளிலே இருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்றும் பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் எனக்கு தான் இருக்கும். இன்று ஒரு நாளுக்கு ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் சிலர் திரும்பி போனால் தொடர்ச்சியாக இந்த மக்களை பாதுகாத்து அவங்களுடைய சட்ட சிக்கல் இருந்து அவங்களை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த இடத்திலே ஒரு மாற்று வழியாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை இந்த மீன்சேத்துக்கு அருகாமலே பாதையிலே இரண்டு பக்கங்களும் நின்று பாதையிலே ஒரு பக்கம் நின்று நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய இன்றைய நாளுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் இது தமிழருக்கு ஒரு கரி நாள் என்று நாங்கள் தெரிவிக்கிறதா நோக்கம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்று வடக்கு கிழக்கிலே காணி அபகரிப்புகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. மயிலத்தமடு மாதவன் என்றது மட்டக்களப்பிலே நடக்கும் ஒரு விடயம். திருவண்ணாமலையிலே வெறுகளுக்கு அண்மை வெறுகளுக்கு மேல மேல் பிரதேசத்திலே எங்களுடைய மேய்ச்சு தரையில் அபகரிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பவுனியாலே குடியேற்ற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. மகாவலி எல்வலயத்திலே முளத்தீவிலே குடியேற்ற திட்டங்கள் நடக்குது. எங்களுடைய குருந்தூர் மலையிலே அபகரிப்பு நடக்கின்றது. எங்களுடைய வெடுக்குநாரி மலையிலே அபகரிப்பு நடக்குது. கையிட்டிலே எங்களுடைய தனிநபருடைய காணியிலே விஹாரை அமைக்கிறார்கள். மட்டக்களப்பிலே இருக்கும் எங்களுடைய பண்ணையாளர்கள் பண்ணையாளருக்கு தேவையான இந்த மேச்சத்தரையை கெவிலியாமடு மயிலத்து மடு என்று அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தமிழ் மக்களுடைய எங்களுடைய மக்கள் பிரதிநிதிய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு மட்டக்களப்பிலே பாரிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறார்கள். இது நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு முடியும். அந்த வகையிலே இன்று சுதந்திர நாள் என்று சொல்லி மட்டக்களப்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சிலரும் கொண்டாடுறார். இது ஒரு மனவேதனையான ஒரு விடயம். இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளவில்லை. மட்டக்களப்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மக்களுடைய எதிரான செயல்பாடுகளையாவது இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளையாவது சிறைவாசம் போக வேண்டும் என்று பயம் இருந்தால் இவ்வாறான போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை. மக்கள் எதிர்ப்பான செயல்பாடுகளை அரசாங்கத்தை முன்னெடுக்கும் பொழுது அதற்காவது ஆதரிக்காமல் இருந்தாலே அதற்கு மௌனம் காக்காமல் இருந்தாலே போதும். இனி வரும் காலங்களில் எங்களுடைய இந்த நாட்டிலே நான் இன்று ஒட்டுமொத்த உலகம் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சொல்ல விரும்பியபடியும் தமிழ் மக்கள் அடிக்கடி எங்களுடைய சம்பந்தன் ஐயான் சொல்ல தமிழ் மக்கள் ஃபீனிக்ஸ் பறவைகளை போல எங்களை அழிக்க அழிக்க நாங்கள் அந்த அழிக்கிறதிலே இருந்து நாங்கள் மீள எழுந்து வருவோம். 76 வருடங்களாக எங்களுடைய குரலை அடக்க முடியாமல் போயிருக்கு. என்னுடைய பாட்னாருடைய காலத்திலே இருந்து இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது கண்டு சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்கள் எங்களை கைவிடவில்லை. இனி வருங்காலங்களில் இந்த நாட்டிலே தலை நிமிந்து நாங்கள் சுதந்திரத்தோடு நாங்களும் இந்த நாட்டிலே பிரஜைகள் என்ற அடிப்படையில் சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு சூழல் அமையும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை ஜனநாயக வழியிலே செய்வோம். உண்மையிலே இந்த நாட்டுக்குள்ளே எங்கள் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் எங்களுடைய மக்களுடைய கையிலே கிடைக்கக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வினூடாக மட்டுமே எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அடைய முடியும். எங்களை நாங்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை நாங்களே எங்களை ஆளக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுதுதான் இந்த நாட்டிலே உண்மையான சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கு. அன்றைய நாளிலே நாங்கள் இந்த நாட்டு ஒரு கரி நாள் இல்லை, இது ஒரு சுதந்திர நாள் என்று ஏற்றுக் கொள்ளலாம். அதுவரைக்கும் இந்த நாள் பிப்ரவரி 4 இலங்கையிலே மட்டுமில்லை உலகமெங்கும் வாழும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு கரி நாள் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த போராட்டத்திலே என்னுடைய ஆலோசனையை கேட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருக்கும் காரணத்தினால் நான் இந்த இடத்திலிருந்து நான் கலந்து செல்ல போறேன். நான் நினைக்கிறேன் இன்றைய நாளினான இந்த இந்த பிரேரணை ஒன்று வாசிக்கிறதுக்கு இருக்கிறார்கள். அந்த பிரேரணை அடுத்ததாக வாசிப்பார். நன்றி. சுவாமி.